ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். வெளியே வந்த ரோவர் என்னெல்லாம் செய்ய போகுது அப்படின்னு தெரியுமா? அடேங்கப்பா, ஆயிரம் பேர் செய்யும் வேலைன்னு சொல்கிறாங்க. முழு விவரத்தை வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம், ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிலாவில் வெற்றிகரமாக தரையிறங்கி சாதித்த சந்திரயான் 3 விண்கலத்தின் விக்ரம் லேண்டரில் படிந்த நிலவின் தூசுகள் குறைஞ்சு இப்போ பிரக்யான் ரோவர் வெளிவந்திருக்கு. நிலாக்கு விண்கலத்தை அனுப்பிய நாடுகளாக ரஷ்யா, அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகள் தான் இருந்து வந்தன. இந்த வரிசையில் புதுசாக 4வது நாடாக இணைஞ்சிருக்கு நம்ம இந்தியா. கடந்த 2008 சந்திரயான் 1 விண்கலத்தை இஸ்ரோ விஞ்ஞானிகள் நிலாக்கு அனுப்புனாங்க, ஆனால் அது வெற்றி பெறலை. 2வது முறையாக கடந்த 2019 சந்திரயான் 2 விண்கலத்தை நிலாவை நோக்கி இஸ்ரோ அனுப்புனாங்க. ஆனா ரோவர் கருவி நிலால தரையிறங்கும் போது அதோட மேற்பரப்புல ரொம்ப வேகமா மோதி வெடிச்சு சிதறிடுச்சு. அதன் தொடர்ச்சியா கடந்த ஜூலை 14 நிலாவோட இருண்ட பகுதியை ஆய்வு செய்வதற்காக சந்திரயான் 3 விண்கலத்தை இஸ்ரோ விண்ணில் ஏவியிருக்காங்க. ஆந்திராவின் ஸ்ரீஹரிஹோட்டால உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலிருந்து இந்த சந்திரயான் 3 விண்கலம் ஏவப்பட்டது. வரலாற்றுல முதல் முறையா நிலாவோட தெற்கு பகுதியில விண்கலத்தை நிலைநிறுத்தும் வகையில சந்திரயான் 3 இஸ்ரோ அனுப்பியிருக்காங்க. விண்கலம் வெற்றிகரமா விண்ணில் ஏவப்பட்டதை அடுத்து பூமியோட நீள்வட்ட பாதையில 5 முறை சுத்தி வந்தது. அதுக்கப்புறமா நிலாவோட ஆர்பிட்டுக்குள் நுழைந்த சந்திரயான் 3 பல நாட்கள் நீள்வட்ட பாதையில சுற்றியது. இந்த நிலையில தான் சந்திரயான் 3 விண்கலம் இன்று மாலை அதாவது வெற்றிகரமா நிலாவோட தென்துருவத்துல தரையிறங்கியிருக்கு. விக்ரம் லேண்டர் நிலாவோட தொட்ட உடன் சந்திரயான் 3 விண்கலம் இஸ்ரோவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியது. இந்தியா, நான் எனது இலக்கை எட்டிவிட்டேன், நீங்களும் தான் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அனுப்பியதா இஸ்ரோ ட்விட்டர்ல பதிவிட்டிருக்காங்க. இதன் மூலமா நிலால விண்கலத்தை அனுப்பிய 4வது நாடா நம்ம நாடு இந்தியா வந்து பெருமை சேர்த்திருக்கு. எல்லாரும் ரொம்பவே ஒரு சந்தோஷத்துல இருக்காங்க. இதனால விண்கலத்தை நிலவின் தென் துருவத்துல நிறுத்திய முதல் நாடு அப்படிங்கிற பெருமைய ஒரு நம்ம நாட்டுக்கு வந்து இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஒரு நிலையில இஸ்ரோக்கு விக்ரம் லேண்டர் நிலாவோட மேற்பரப்புல இருந்து எடுத்த புகைப்படங்களையுமே அனுப்பியிருக்காங்க. அந்த ஒரு 4 புகைப்படங்களையுமே ட்விட்டர்ல இஸ்ரோ பகிர்ந்திருக்காங்க. விக்ரம் லேண்டர் பெங்களூர் இஸ்ரோ கட்டுப்பாடு மையத்தின் இணைப்பு வெற்றிகரமா நடந்திருக்கு அப்படின்னு ட்விட்டர்ல இஸ்ரோ பதிவிட்டிருக்காங்க. இந்த நிலையில விக்ரம் லேண்டர் மீது படிந்திருந்த நிலாவோட மணல் தூசு விலகியதை தொடர்ந்து பிரக்யான் ரோவர் அதிலிருந்து வெளிவர தொடங்கி இருக்கு. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.